గజాననం భూతగణాదిజీవితం గిబిద్దం భూతపరక్షారపక్షితం ఉమాసుతం జోగ వినాశకారణం నమామి విఘ్నేశ్వర పాద పంకజం షడాననం కుంకుమరక్తవర్ణం మహామతిం దివ్యమయూరవాహనం రుద్రసూర్ణం సురసన్యనాథం గుహం షడాకం శరణం ప్రపత్యే వేల్ వేల్ మురుగా జివేల్ మురుగనుకు அரகரோகரா. புதியுகம் நேயர்களுக்கு இனிய காலை வணக்கம். இது உங்கள் ராசிபல நிகழ்ச்சி, உங்கள் ஜோதிஷாச்சாரியர் ஜோதிஷ கலாரத்னா மகேஷ்யன். நம்ம இந்த உலகத்தில் எதை கொடுத்து எதை பெறுகிறோங்கிறதுல இந்த உலகம் இயங்கிகிட்ருக்கு. உதாரணத்தை பார்த்தீங்கன்னா, நீங்கள் யார்ட்டையா அன்பை செலுத்தினேன்னா அவாட்டேருந்து உங்களுக்கு அன்பு வரும். நீங்கள் மரத்துக்கிட்ட போய் ஜலத்தை விட்டு, அதாவது தண்ணியை விட்டீங்கன்னா அது உங்களுக்கு பழமாக திருப்பி கொடுக்கறது. அதே மாதிரி நீங்கள் பெரியவங்க நல்லா பார்த்துக்கிட்டேன் அப்படின்னு சொன்னால் பின்னாடி உங்கள் குழந்தைகள் உங்களை நல்லா பார்த்துக்கும். இப்படி எல்லா விஷயங்களும் நீங்கள் செய்யக்கூடிய காரியத்திலிருந்து திருப்பியும் உங்களுக்கு ரிவர்ட்டுன்னு சொல்லுவாள், அதாவது பின்மாக திருப்பி கிடைக்கிறது. இதைத்தான் கர்மா தியரின்னு ரொம்ப அழகாக பிரித்து சொல்லிட்டாங்க. அதாவது நீங்கள் என்ன பண்ணுறீங்களோ அது உங்களை சுற்றி சுற்றி வரும். நம்ம எதை பண்ணுறோமோ அதை நம்மளை சுற்றி வரும்னு சொல்லும்போது நம்ம என்ன பண்ணணும், இந்த உலகத்தில் ரொம்ப சக்தி வாய்ந்தது என்ன அப்படின்னு பார்த்துட்டேன்னா பாசம்ங்கிற ஒரு பெரிய விஷயம். உதாரணத்துக்கு சொன்னால் தாய் பாசம், இன்னொன்று சொன்னால் தந்தை பாசம், சகோதர சகோதரிகள் பாசம், கணவன் மனைவிக்குள்ள பாசம், குழந்தைகளுக்குள்ள இருக்கக்கூடிய பாசம், இந்த பெரிய பந்தம். இந்த பந்தத்தை பார்த்துட்டேன் அப்படின்னு சொன்னால் நம்மளை எப்படி ஒரு வள மாதிரி கட்டி போடும். அதைத்தான் பகவான் கிருஷ்ணன் சொல்கிறார், எனக்கு மிகப்பெரிய பாசம் இந்த லோகத்து மேலே இருக்குது. என்ன அப்படின்னா பக்திங்கிற பந்தத்தில் என்னை கட்டி போட்டுவிட்டார். எந்த ஒரு மனிதன் இறைவனை பக்திங்கிற பந்தத்தில் கட்டி போட்டுவிட்டானோ இறைவன் நம்ம கூடவே இருந்துட்டுருப்பார், எப்பேற்பட்ட துன்பத்தையும் விலக்கி கொடுத்துருவார். சதா காலம் பகவான் நம்மளை நினச்சிட்டுருக்கார், நம்ம இறைவனை நினச்சிட்டே இருக்கணும் அப்படிங்கிற ஒரு அற்புதமான விஷயத்தை நம்ம பார்த்தாச்சு. சரி, இன்றைய நாள் நாளுக்கு உண்டான சிறப்புகள் பற்றி நம்ம பார்ப்போம். 20/11/2019 ஸ்ரீவிகாரி வருடம், கார்த்திகை மாதம் 4ஆம் திருநாள் புதன்கிழமை. இன்றைய நட்சத்திரம் மகம். மாலை 6:55 பின்பு பூரம். இன்றைய திதி அஷ்டமி, காலை 11:52 பின்பு நவமி. சந்திராஷ்டம நட்சத்திரம் திருவோணம் அவிட்டம். நல்ல நேரம் காலை 9:30 முதல் 10:30 வரை. ராகு காலம் மதியம் 12:00 முதல் 1:30 வரை. யமகண்டம் காலை 7:30 முதல் 9:00 வரை. பைரவருக்கு வந்து அஷ்டமி ரொம்ப விசேஷம். இன்னைக்கு பைரவருக்கு பார்த்துட்டு அப்படின்னு சொன்னால் நேற்றைக்கும் நிறைய ஆலயங்களில் பண்ணுற வழக்கங்கள் உண்டு, இன்னைக்கும் நிறைய ஆலயங்கள். சாயந்தர நேரத்தில் பண்ணால் நேற்று சாயந்தரம் ரொம்ப விசேஷம், காலையில் நேரத்தில் அபிஷேகம் பண்ணுற ஆலயங்களில் இன்றைய தினம் பண்ணுவான் பைரவருக்கு. ஆக இன்னைக்கு மத்தியானத்து வரைக்கும் பைரவரை வேண்டுறதுக்கு ரொம்ப விசேஷமான நாள். இந்த பைரவரை வேண்டினோம்னா நமக்கு எப்பேற்பட்ட தடங்கள் காரியங்கள்லாம் போயிட்டு நன்மைகள் பெருகும்னு சொல்லுவா. அப்பேற்பட்ட அற்புதமான நாளாக இன்றைய தினம் இருக்குன்னு சொல்லி இந்த தினத்துக்கு உண்டான சிறப்புகள் பார்த்தாச்சு. அடுத்து உங்கள் ராசி நட்சத்திரத்துக்கு உண்டான பலாபலன்களை பார்க்க போகிறோம். மேஷராசி என்பர்களே, நன்மை பயக்கக்கூடிய நல்லனா நிறைய ஒரு சில காரியங்களை மனசில் டிசிஷன் எடுத்து வச்சிருப்பேன், அதெல்லாம் மாறி மாறி நடக்கும். அப்படி காரிய மாற்றங்கள், காரிய தடங்கல்கள் யதார்த்தமாக மாறக்கூடிய தினமாக இன்றைய தினம் உண்டு. சரி, அதுவும் நல்லதுக்கு தான். இன்னைக்கு இது நடந்திருந்தால் தடங்கள் இருக்குமே, இப்போ இதுவும் நல்லதுக்கு தான் சொல்லிட்டு எல்லாமே ஒரு நல்ல விஷயமாக எடுத்துக்கொண்டு சொல்வீங்க. வேலை வாய்ப்புலன்னு சட்டுன இடமாற்றத்தை தவிர்த்துக்கிறது நல்லது. ஒரு வேலை கிடைக்காது இன்னொரு வேலையை மாற்றுறது அறவே தவிர்த்துக்கிறது நல்லது. குழந்தைகள் மூலமாக பெற்றவங்களுக்கு நல்ல செய்திகள் உண்டு. இந்த தினத்தில் குழந்தை வரம் எதிர்பார்த்தவாளுக்கு நல்ல முன்னேற்றம் தரக்கூடிய நல்ல செய்தி உண்டு. ஒரு காலேஜில் லெக்சராக பணிபுரிஞ்சுட்டு இருக்கிறவா, ப்ரொஃபஸராக இருந்துருக்கிறவா, அதே சமயத்தில் அட்மினிஸ்ட்ரேஷனில் வேலை செஞ்சுட்டு இருக்கிறவாளுக்கு அருமையான பலன்கள், பதவி உயர்வும் உண்டு. மேஷராசி என்பவர்களுக்குண்டான அதிர்ஷ்டமான எண் 8 நிறம் வழிபாட்டுக்குண்டான தெய்வம் பைரவர் வழிபாடு, மன திருப்தி தரும் அற்புத வழிபாடு மேஷராசி என்பர்களே. ரிஷபராசி என்பர்கள், பெருமையான நாள் இன்றைய தினம். எல்லா காரியங்களில் அனுகூல்யம் ஜாஸ்தியாக நடக்கும். விடாத பல விஷயங்களை எடுத்து செய்வேல் உங்களுக்கு வெற்றிகள் உண்டு. சொந்த பந்தங்கள்கிட்ட கோச்சிக்கிறது யதார்த்தமாக வழக்கம் தான், ஆனால் இன்றைய தினத்தில் கோபத்தை அறவே தவிர்த்துக்கிறது நல்லது. சிறு பிரயாணம், தூர பிரயாணம், வெளியூர் பிரயாணங்கள் வெற்றியை தரக்கூடியதாக இருக்கும். வியாபார பிரயாணங்கள் அனுகூல்யம் உண்டு. ஒரு கம்பெனியில் பண்ணிட்டு இருப்பேன், இன்னொரு தொழிலை பண்ணிட்டு இருப்பேன், ஒன்றுலேருந்து இன்னொரு தொழிலை பண்ணுவேன். இந்த பணத்தை ரொட்டேஷன் பண்ணுற வழக்கத்தை கம்மி பண்ணிவிடணும். இங்கேயும் அங்கேயும் இங்கேயும் அங்கேயுமா மாற்றி கொடுக்கறதே தவிர்த்துக்கிறது நல்லது.
சகோதர சகோதரிகளுக்கு உங்களால் முடிஞ்சால் நல்ல சத்காரியங்களை எடுத்து பண்ணுவேன். ரிஷபராசி என்பவர்களுக்கு வெற்றி உண்டு, வாய்ப்புகள் தேடி புதிய தொழிலுக்குண்டான அற்புதமான நிலை இன்றைய தினத்தில் உண்டு. காலை வேளைகளில் சில நேரம் சில நபர்கள் கூட அப்பப்போ டென்ஷன் ஆகும், கொஞ்சம் நேரத்தில் மாறிவிடும். பழைய வாகனங்களை கொடுத்து புதிய வாகனங்கள் வாங்கக்கூடிய யோகங்கள் இன்றைய தினத்தில் உண்டு. நிச்சயதார்த்தம் ஸ்ரீமந்தம் போன்ற நல்ல காரியங்கள்லாம் நடக்கும். இன்றைய தினத்துக்கு உண்டான அதிருஷ்டமான எண் 5, தினம் சிகப்பு. வழிபாட்டுக்குண்டான தெய்வம் மகாலட்சுமி வழிபாடு. மன திருப்தி தரும் அற்புதமான வழிபாடு ரிஷபராசி அன்பர்கள். மிதுனராசி நேர்களை, நிறைய காரியங்களில் ரொம்ப ஞாபகார்த்தமாக சில விஷயங்களை செய்வேன், சில நேரங்கள் சில விஷயங்களை மறந்துவிடும். அதே சமயத்தில் ரொம்ப காஸ்ட்லியான பொருட்களை ரொம்ப கவனமாக வச்சுக்கணும், இங்கே அங்கேயே எங்கேயோ விட்டுடப்படாது. பார்த்து வச்சுக்கிறது ரொம்ப நல்ல பலன்களை கொடுக்கும். இன்னைக்கு அனுகூல்யம் தரக்கூடிய விஷயங்கள் நிறையா இருந்துருக்கு. சினிமா துறையில் இருந்துருக்கிறவாளுக்கு, ஃபினான்ஸ் சம்மந்தமான துறையில் இருந்துருக்கிறவாளுக்கு முன்னேற்றங்கள் உண்டு. இன்றைக்கி ஒரு புதிய வாய்ப்புகள் கிடைக்கும், அதன் மூலமாக புதிய நண்பர் அறிமுகமாவா, அதன் மூலமாக டக்கு 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 டக்குன்னு அற்புதமான முன்னேற்றங்கள் தேடி வரக்கூடியதாக இருக்கும். வீடு கட்டின்னு இருக்கவா, தடங்களானவெல்லாம் திருப்பி தொடர்ந்து கட்டுவா. பணவரவு இல்லையே நினைப்பில் உங்களுக்கு பணவரவு வந்துடும். மிதுனராசி அன்பர்களுக்கு வருத்தப்பட்ட காரியங்களில் ஒன்றும் இல்லாமல் போகும். ஒன்றும் இல்லாததுக்காக வருத்தப்படுவேல், அதுவும் உண்டு. மிதுனராசி அன்பர்களுக்கு இன்றைய தினத்துக்கு உண்டான அதிருஷ்டமான எண் 7, நிற மஞ்சள். வழிபாட்டுக்குண்டான தெய்வம் தட்சிணாமூர்த்தி சுவாமி வழிபாடு, சித்தர்கள் வழிபாடு, வெற்றி தரும் அற்புத வழிபாடு. கடகராசி நேர்களை, நல்ல நல்ல நட்புகள் நண்பர்கள் மூலமான பல காரியங்கள் அனுகூலியமாக. சில நேரம் ஏற்பட்ட தடங்கல்கள்லாம் போதும், சாதுரியமான பேச்சு உங்களுக்கு வெற்றி. ஒரு குழந்தைகள் பரீட்சையில் வெற்றி மார்க்கும், ஐஏஎஸ் ஐபிஎஸ் படிச்சுட்டுருக்கோம், ஆடிட்டிங் வழக்கறிஞர்க்காக படிச்சுட்டுருக்கோம், உங்களுக்கு நல்ல பலன்கள் நிறைய. சில நேரங்கள் சொந்த பந்தங்கள் எடுத்துப்பட்டு சொல்கிறா அப்படி சொல்கிறான்னு சொல்லி மனைவி கூட சொல்லி அவா உங்களோட பற்றி குறைகள் சொல்லி அப்படி குறைகள் சொல்லி குறைகள் சொல்லி அது சண்டையாக மாறும். கொஞ்ச நேரத்தில் சமாதானத்தில் அது போகும். அப்புறமா பிரிஞ்சுட்டு இருந்தவா ஒன்று சேர்றதுக்குண்டான வாய்ப்புகள் இந்த தினத்தில் நிறையா இருக்குது. முதல்ல இந்த கடனை அடைச்சு விடணும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் மனசில் தோணும். அதுக்குண்டான முயற்சி எடுப்பில் உங்களுக்கு லாபகரங்களும் உண்டாகி கொடுக்கும். இடம் வாங்கும்போது அதை ரொம்ப அழகாக பார்த்து இதில் ஏதாவது வில்லங்கங்கள் இருக்கா இல்லையாங்கிறது தெரிஞ்சுட்டு பண்ணுறது, கையெழுத்து போடும்போது யாருக்கா சிபாரிசு பண்ணும்போது அப்படி தான். முடிஞ்ச வரைக்கும் சிபாரிசு பண்ணாமல் இருக்கிறது நல்லது. கடகராசி என்பவர்களுக்கு இன்றைய தினத்தில் புதிய விஷயங்கள்லாம் கற்றுக்கணுங்கிற ஆர்வம் நிறையா இருக்கும். குழந்தைகளுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய அற்புதமான எண் 2, நிறம் வெண்மை. வழிபாட்டுக்குண்டான தெய்வம் மகாலட்சுமி வழிபாடு, செல்வத்தை உயர்த்தும் அற்புத வழிபாடு. சிம்மராசி அன்பர்கள், அமைதியாக இருந்து பல காரியத்தை சாதிக்கக்கூடிய நல்லது. நிறைய விஷயங்கள் அப்படி தான் பண்ணி எடுத்தமா அந்த காரியத்தை முடித்தமான்னு முந்தி இருப்பேன். இப்போ அப்படி கிடையாது, யோசித்து 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 செயல்படுவேன். ப்ளஸ் அண்ட் மைனஸ் ரெண்டுமே பார்ப்பேன். அரிசி கடை வச்சுட்டு இருக்கிறவா, ரைஸ் மில் வச்சுட்டு இருக்கிறவா, கார்மெண்ட்ஸ் வச்சுட்டு இருக்கிறவா, லேத் வச்சுட்டு இருக்கிறவா, ட்ரில்லிங் சம்மந்தமான தொழில் பண்ணிட்டு இருக்கிறவா, மெக்கானிக்கல் இன்ஜினியராக இருந்துட்டு இருக்கிறவா, வெளிநாட்டில் வெளியூரில் போய் ஹோட்டலில் வேலை செஞ்சுட்டு இருக்கிறவாளுக்கெல்லாம் அமோகமான பலன்கள் உண்டு. பதவி உயர்வுகளும் காத்துட்டுருக்கு. புதியதோ தொழில் செய்யணும், அந்த தொழிலில் இதுக்கு முன்னாடி ஏற்பட்ட தொழிலுக்குண்டான தடங்கல்கள் நமக்கு வரப்படாதுன்னு நினச்சிட்டு இருக்கிறவாளுக்கும் நல்ல பலன்கள். சில நேரம் யாராவது நம்பி பணத்தை கொடுக்கறது ஏமாறுறதை தவிர்த்துக்கிறது நல்லது. இல்லைன்னு சொன்னோன்னே டக்குன்னு எடுத்து கொடுத்துட்றாங்க. அதிர்ஷ்டம் தரக்கூடிய அற்புதமான என் 3, நிற மஞ்சள். வழிபாட்டுக்குண்டான தெய்வம் குரு வழிபாடு, தட்சிணாமூர்த்தி சுவாமி வழிபாடு, அகஸ்தியர் வழிபாடு, மன திருப்தி தரும் அற்புத வழிபாடு. கன்னிராசி என்பவர்களே, சாந்தமாக இருந்து பல காரியத்தை சாதிக்கும். சில நேரங்கள் விரயங்கள் உண்டு. சில விஷயத்தை செய்யறதுக்கு முன்னாடி இது லாபமாக நஷ்டமாக, நமக்கு மட்டும் லாபமாக பிறருக்கு லாபமாக, இதனால் ஏதாவது யாருக்கா பாதகங்கள் உண்டாங்கிறத பார்த்து பண்ணிவிட்டேன்னா பிரச்சனைகள். கட்டிட சம்மந்தமான தொழிலில் இருந்துட்டு இருக்கிறவா, இன்ஜினியராக இருந்துட்டு இருக்கிறவா, டாக்டராக இருந்துட்டு இருக்கவா, டாக்டருக்காக படிச்சுட்டு இருக்கிறவாளுக்குலாம் அமோகமான பலன், வெளிநாடு வேலை வாய்ப்பு கை கொடுக்கும். எல்லா காரியங்களும் அமோகமான பலன்கள் உண்டு. இருப்பினும் இந்த பலன்கள் நிரந்தரமான பலன்களான்னு பார்த்து விட்டு அதுக்கப்புறம் செயல்படுவது நல்லது. அதிர்ஷ்டம் தரக்கூடிய அற்புதமான என் 4, நிமிடம் வழிபாட்டுக்குண்டான தெய்வம் காளி வழிபாடு, லக்ஷ்மி வழிபாடு, சரஸ்வதி அம்பாள் வழிபாடு, மன திருப்தி தரும் அற்புத வழிபாடு கன்னிராசி அன்பர்களே. துளாராசி நேர்கள், சில பேர் பார்த்துட்டு எல்லாம் அப்பப்போ கஷ்டம் 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 சொல்லிட்டு, இந்த மாதிரி வாழ்க்கையில் சில தடங்கல்கள் அப்பப்போ இருக்கிறதா அதுதான் முக்கியம் அப்படின்னு நினச்சிட்டே இருக்கக்கூடாது. வாஷிங் க்ளவுஸ் மாதிரி வரும் போயிடும், வரும் போயிடும், வரும் போயிடும். இப்படி போகிறதுக்குண்டான வாய்ப்புகள் நிறையா இருந்துருக்கு. வேலையாட்கள் மூலமாக அந்த பிரச்சனைகள் தீரும். ரொம்ப அன்னோன்யமாக நம்மளுடைய ரகசியங்கள்லாம் அவட்ட சொல்கிறத தவிர்த்துக்கிறது நல்லது. நீங்கள் ஒரு தொழிலில் இருக்கல அவளுக்கு சுப்பீரியர்கள்னால் அப்படியே இருந்துக்கணும். திருப்பி நம்ம அவகிட்ட சார்ந்து உட்காந்து பேசி சாப்பிட்டு
இந்த விஷயங்கள்லாம் பண்ணலாம், எப்பவுமே பண்ணல அப்படின்னு சொன்னால் உங்களுக்கு உண்டான மரியாதைகள் கம்மியாகிடும். அதனால் யார்கிட்ட எப்படி பேசுறது எப்படி பழகிறதுங்கிறத தெரிஞ்சு பேசி பழகிக்கும். ஒருத்தரை நம்பி முழுமையான பொறுப்பு ஒப்படைச்சிடாதீங்க. ரியல் எஸ்டேட் பண்ணிட்டு இருக்கோம், ஷேர் மார்க்கெட் சம்மந்தமாக பண்ணிட்டு இருக்கவளுக்கு வெற்றி உண்டு. இந்த தினத்துக்கு உண்டான அதிர்ஷ்டமான என் ஒன்று நிற பல வர்ண நிற வழிபாட்டுக்கு உண்டான தெய்வம் நரசிம்மர் வழிபாடு விசேஷ பலன்களை தரும் அற்புத வழிபாடு துளாராசி என்பர்களே. விச்சிராசினர் நன்மை பெயக்கக்கூடிய நல்லெண்ணம். சிறு பிரயாணம், தூர பிரயாணம், வெளியூர் பிரயாணங்கள் கை கொடுக்கும். டிரான்ஸ்போர்ட் சம்மந்தமான பிஸ்னஸ் நடத்தின்னு இருக்கோம், டூர்ஸ் அண்ட் ட்ராவல்ஸ் நடத்தின்னு இருக்கவளுக்கு வெற்றி உண்டு. லாபகரமான தொழில் எடுத்து பண்ணுறோம் அப்படிங்கிற ஒரு எண்ணங்கள் மனசில் வரும். இத்தனை நாள் பண்ணிட்டு இருக்கிறவளுக்கு கொஞ்சம் குழப்பங்கள் இருந்து அந்த குழப்பங்கள் தீர்ந்துடும். விச்சிராசி என்பவர்களுக்கு சொந்த பந்தத்தை சேர்த்துட்டு பண்ணும்போது முன்னமே எல்லாத்தையும் பேசிக்கணும். பின்னாடி இல்லை நீ இப்படி பண்ணிட்டு அப்படி பண்ண அது பெரிய ஃபேமிலி ப்ராப்ளம் ஆகும். விச்சிராசி என்பவர்களுக்கு இந்த தினத்தில் படிப்பில் கவனம் செலுத்தி அதில் வெற்றி அடையக்கூடிய தினம். அதிர்ஷ்டம் தரக்கூடிய அற்புதமான என் நான்கு நிறம் ரவுன் வழிபாட்டுக்குண்டான தெய்வம் துர்கை வழிபாடு, மகாவிஷ்ணு வழிபாடு விசேஷ பலன்களை தரும் அற்புத வழிபாடு. தனுராசி என்பர்கள் இதனத்தில் கோபத்தை குறைத்து கொள்வது நல்லது. சில காரியத்தை எடுத்தோம் நிச்சயமாக முடிக்கணும், தப்பே கிடையாது. ஆனால் அதுக்கு ரொம்ப பிடிவாதமாக இருந்து ஒரு விஷயத்தை விட்டுட்டு இன்னொரு விஷயத்தை போகிறத தவிர்த்துக்கிறது நல்லது. அரியர் வச்சுட்டு இருக்கோ திருப்பி அழகாக படிச்சல்னா ஜெயிச்சுடுவேன். வழக்குகள் இருக்கிறவங்களுக்கு வழக்குகளில் வெற்றி அடைவோம். ஐஏஎஸ் ஐபிஎஸ் படிச்சுட்டு இருக்கிறவங்களுக்குலாம் அனுகூல்யம் உண்டு. அரசாங்க உத்தியோகத்தில் இருந்துட்டு இருக்கோ மேல் அதிகாரியாக இருந்துட்டு இருக்கிறவங்களுக்குலாம் அருமையான பலன்கள் இருக்கும். சில நேரங்கள் கீழே இருந்துட்டு இருக்கிறவா உங்களுடைய முன்னேற்றத்தை பார்த்து அப்பப்போ அவளுக்கு வயிற்றுச்சல்கள் இருக்கும். இருப்பினும் அவட்ட சாதுரியமாக பேசி பல காரியத்தை சமாதானத்துக்கு கொண்டு வந்துடும். தனுராசி என்பவர்களுக்கு இன்றைய தினத்தில் சங்கீதம் படிச்சுட்டு இருக்கிறவா, ஸ்போர்ட்ஸ் சம்மந்தமாக இருந்துட்டு இருக்கிறவளுக்கு படிப்புக்கு அது உதவிகரமாக இருந்துட்டு இருக்கும். பின்னாட்களில் ரொம்ப அருமையான வேலை வாய்ப்புகள்லாம் வெளிநாடு வாய்ப்புகள் தேடி வரும். இன்றைய தினம் தனுராசி என்பவர்களுக்கு உண்டான அதிர்ஷ்டமான என் ஏழு நிற மஞ்சள் வழிபாட்டுக்கு உண்டானது குரு வழிபாடு, மன திருப்தி தரும் அற்புத வழிபாடு. மகர ராசி என்பர் நிறைய காரியங்களில் புகழ் உண்டு, பெயர் உண்டு. அது திருவோணம் அவிட்ட நட்சத்திரத்தில் இருக்க வச்சுட்டு கவனமாக இருக்கணும். இரவு நேர பிரயாணங்களை தவிர்த்துக்கிறது நல்லது. மற்றவாளுடைய பிரச்சனைக்காக நீங்கள் போய் நிற்கும்போது அவள் பிரச்சனை என்னங்கிறது தெரிஞ்சுட்டு பண்ணிக்க தெரியாது. அதை பற்றி பேசிவிட்டேன் அப்படின்னு சொன்னால் பின்னாட்களில் உங்களுக்கே அது உபாதைகளாக வரும். யாருக்கும் சிபாரிசு பண்ணும்போது கவனம். வேலை வாய்ப்புக்கு இவன் நான் பொறுப்பு அப்படின்னு சொல்லி இந்த காரியத்தை சொல்லிடுறாங்க. இவன் வாங்குற கடனுக்கு நான் பொறுப்புன்னு சொல்லவே சொல்லிடுறாங்க. முடிஞ்ச வரைக்கும் அந்த ப்ராப்ளத்தை நீ சேஸ் பண்ணிக்கோப்பா, உன்னோட தான் தப்பு, நீ ஏன் இதில் போய் சிக்கினேங்கிற மாதிரி வச்சுக்கோ. ஹெல்ப் பண்ணுங்கள், தப்பு கிடையாது. ஆனால் முழுமையாக நீங்கள் பொறுப்பு எடுக்கிறதே வேண்டாம். கணவர் மனைவிக்குள்ளே அப்பப்போ சின்ன சின்ன பிரச்சனைகள் வந்து கொஞ்சம் நேரத்தில் மாறிடும். உயர்ந்த சிந்தனைகள், பல்வேறு காரியங்களில் அமோகமான பலன்கள் உண்டுன்ற தினம். ஃபேமிலி சம்மந்தமான விஷயம் குழப்பெடுத்துன்னு வண்டி வாகனத்தில் போகும்போது அதை பற்றி சிந்திக்கிறது அறவே தவிர்த்துக்கும். இந்த தினத்துக்கு உண்டான அதிர்ஷ்டமான என் எட்டு நிறம் நீளம் வழிபாட்டுக்குண்டான தெய்வம் விநாயகர் வழிபாடு, மன திருப்தி தரும் அற்புத வழிபாடு மகர ராசி என்பர்கள். கும்பராசினியர் நிறைய காரியங்களில் சாதனை பண்ணு, ஜெயிக்கணும் 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 ஜெயிக்கணுங்கிற ஒரு வெறி இருக்கும். நாலு பேருக்கு பெரிய இன்ஸ்பிரேஷனாக இருக்கக்கூடிய தினமாக. இரும்பு சம்மந்தமான உத்தியோகத்தில் இருந்துருக்கோம், கார்பெண்டராக இருந்துருக்கோம், பிளம்பிங் சம்மந்தமாக இருந்தோம், கம்பெனி சிஇஓ இருந்துருக்கோம், இன்சூரன்ஸ் சம்மந்தமான துறைகள் இருந்துட்டு இருக்கோம், அதுக்கு வெற்றிகளும் நமக்கு வந்தால் தப்பு கிடையாது. நம்ம கூட இருக்கிற வாழ்க்கை வந்தால் நம்மளுக்கு மன வருத்தங்கள்ன்ற மாதிரி நம்மளுடைய தாயாரோ தந்தையாருக்கோ உடம்பு பாதைன்னா உங்களுக்கு மனசு வலிக்கும். கும்பராசி என்பவர்களுக்கு இன்றைய தினத்தில் அவளை ரொம்ப அழகாக கவனித்து பார்த்துக்கணும். பெரும் சொத்து அப்படின்னு நினைக்கிறது சொந்தத்தை தான், தன்னுடைய தாய் தந்தையர், கணவர் குழந்தைகள், அல்லது மனைவியாக இருந்தால் கணவர் குழந்தைகள், கணவராக இருந்தால் மனைவி குழந்தைகள், சகோதர சகோதரி போன்ற பெரும் சொத்தான். அந்த விஷயங்களில் சற்று கவனம் என்பது இடம் ரியல் எஸ்டேட் சம்மந்தமாக பண்ணிட்டு இருக்கோம். அரசாங்க உத்தியோகத்தில் இருந்தவா பேங்க் கேஷியராக இருந்துட்டுருக்குறவா, ஃபாரெக்ஸ் மணி எக்ஸ்சேஞ்சஸ் சம்மந்தமான துறைகளில் இருந்துட்டு இருக்கிறவாளுக்கெல்லாம் அனுகூல்யம் உண்டு, பணவரவுகள் தேடி வரும். இன்றைய தினம் கும்பராசி என்பவர்களுக்கு உண்டான அதிர்ஷ்டமான என் ஒன்று நிறம் பல வர்ண நிறம் வழிபாட்டுக்குண்டான தெய்வம் முருகப்பெருமான் வழிபாடு, மன திருப்தி தரும் அற்புத வழிபாடு. மீனராசி என்பவர்களே நல்ல சந்தோஷகரமானது. நிறைய காரியங்களில் உங்களுக்கு வெற்றி உண்டு, அனுகூல்யம் உண்டு. சில நேரம் ஏற்பட்ட தடைகள்லாம் போயிடும். ஒரு சில காரியங்களில் பிடிவாதத்தை குறைச்சிக்கிறது நல்லது. கொஞ்சம் விட்டு கொடுத்துடலாம், தப்பே கிடையாது. நாலு பேர் நாலு விதமாக நம்மளை பற்றி பேசுவோம், நல்லதும் பேசுவா கெட்டதும் பேசுவா. சொத்து சேமிக்கிறது, நகை வாங்கிறது, பணம் சேமிக்கிறது போன்ற விஷயங்களில் ரொம்ப நுண்ணியமாக கவனிப்பாக இருப்பேல் உங்களுக்கு நல்ல லாபகரங்கள் கூடிய உண்டு. இந்த தினத்துக்கு உண்டான அதிர்ஷ்டமான விஷயங்கள்லாம் உங்களுக்கு நடக்கும். எடுத்த காரியங்கள் நன்மையாக இருந்துருக்கும்.
கடனுக்காக அறவே கடன் வாங்கலை தவிர்த்துக்கிறது நல்லது. கணவன் மனைவிக்குள்ள சில கருத்து வேறுபாடுகள் இருக்கும், கொஞ்சம் நேரத்தில் மாறிடும். மீனராசி என்பர்களே, இந்த தினத்துக்குண்டான அதிர்ஷ்டமான என் மூன்று நிற மஞ்சள் வழிபாட்டுக்குண்டான தெய்வம், குரு வழிபாடு, ஆஞ்சநேயர் வழிபாடு, திருப்திகரமான வழிபாடு இன்றைய தினம். 12 ராசிகளுக்குண்டான பலாபலன்கள் நம்ம பார்த்தோம். அடுத்தது ஆன்மீக தகவல். நிறைய பேருக்கு பார்த்துட்டேன்னா பயம் இருந்துருக்கும், குறிப்பாக பார்த்துட்டேன்னா இந்த ஆயுள் சம்பந்தமான பயங்கள் அப்படிங்கிறது இருந்துருக்கும். எம பயம்னு சொல்லுவாள், சில பேர் கனவுகள் காண்வான், அதே மாதிரி விளக்கு தட்டி போகிறது, இந்த மாதிரி துஷகுணங்கள்லாம் இல்லாத இருக்கிறது. சார் நான் என்னமோ தெரில சார், இந்த வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் தான் சார் எங்களுக்கு இந்த கஷ்டமே வந்ததுன்னு சொல்கிற வாளுக்கெல்லாம் நான் சொல்லக்கூடிய விஷயம் உங்களுக்கு ரொம்ப பயனுள்ளதாக இருந்துருக்கும். டெய்லி காலையில் தெற்க பார்த்து நின்றுட்டு சர்வரக்ஷகாய நமஹ, சர்வரக்ஷகாய நமஹ, சர்வரக்ஷகாய நமஹ அப்படிங்கிற மந்திரத்தை 11 தடவை ஜபிச்சுக்கும். எல்லா காரியத்தையும் ரட்சிக்கக்கூடியவர், யம பயத்தை போக்கக்கூடியது. அதே சமயத்தில் நம்மளுக்கு பயங்கள் இருந்தால் அந்த பயங்கள்லாம் போயிடும், மனசில் ஒரு திருப்தி. இந்த மந்திரத்தை ஜபிச்சுக்கிறது விசேஷமான பலன்களை கொடுக்கும். சர்வரக்ஷகாய நமஹ, ரட்சிக்கக்கூடிய பகவான் உங்களுக்கு பெரிய மாற்றத்தை கொடுப்பார். தடங்கல்களை போக்கக்கூடிய அளவுக்கு இருந்துருக்கும் இந்த சர்வரக்ஷ மந்திரம், ரொம்ப விசேஷமான மந்திரம். ஓம் சர்வரக்ஷகாய நமஹங்கிற மந்திரத்தை 11 தடவை ஜபிச்சுக்கிறது ரொம்ப நல்லது. சில நேரங்கள் வீட்டில் நீங்கள் 12 மணி உச்சி காலத்தில் இருந்தால் இந்த மந்திரத்தை 12 மணி போல் தெற்கு பார்த்து நின்று சொன்னால் இன்னும் நல்ல பலன்களை கொடுக்கும்னு சொல்லி, எம பயம் போக்கும், நம்ம மனசில் இருக்கக்கூடிய பயங்கள் போக்கக்கூடிய அற்புதமான மந்திரங்களில் இதுவும் ஒரு மந்திரம்னு சொல்லி, நிகழ்ச்சியை பார்த்துன்னு இருக்கக்கூடிய உலகெங்கும் இருக்கும் புதியோ நேர்கள் இதை பயன்படுத்தி நல்ல மாற்றங்களை அடைய பிரார்த்தனை செய்து, மீண்டும் நாளை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது ஜோதிஷாச்சாரியா ஜோதிஷகலா ரத்ன மகேஸ்வரி. வேல் வேல் முருகா, ஸ்ரீவேல் முருகனுக்கு அரவரோகரா. நன்றி.